12th standard business mathematics and statistics exercise 1.1 6th sum youtube channel name Elan Vision. For what values of the parameter lambda in the symbol ku peru vandu lambda will the following equation fail to have unique solution or moonu equation koduthirukanga by rank method. So, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாம்டா கண்டுபிடிக்கணும். கண்டிஷன் வந்து என்னென்னா ஈக்குவேஷன் ஃபெயில் டு ஹாவ் யூனிக் சொல்யூஷன். ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷனை எழுதிட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மில் எழுதணும். ஏன்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் லாம்டா. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 2, ஒய் கோஎஃபிஷியன்ட் 1, இசட் கோஎஃபிஷியன்ட் 1. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 1, ஒய் கோஎஃபிஷியன்ட் 2, இசட் கோஎஃபிஷியன்ட் -லாம்டா. கொடுத்துருக்கிற வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ், ஒய், இசட்டு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் டேர்ம், செகண்ட் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் டேர்ம், தேர்ட் ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் டேர்ம் -1. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து ஏ மேட்ரிக்ஸு, இது வேரியபிள் எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் மேட்ரிக்ஸ். இது பி மேட்ரிக்ஸ். இங்கே கொடுத்துருக்க கண்டிஷனு கிவன் தட் த ஈக்குவேஷன் ஃபெயில் டு ஹாவ் யூனிக் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும்னா ரேங்க் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என், அதாவது என் வந்து நம்பர் ஆஃப் வேரியபிள், அதாவது எக்ஸ் 1, ஒய் ஒரு வேரியபிள், இசட் ஒரு வேரியபிள், அப்போ 3 இருக்கணும். இப்போ யூனிக் சொல்யூஷனாக தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆனால் இங்கே ஃபெயில் டு ஹாவ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா கண்டிப்பாக ரேங்க் வந்து 3 இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அதாவது கொடுத்துருக்க கண்டிஷன் படி ரேங்க் ஆஃப் ஏபியும் நாட் ஈக்குவல் டு 3, ரேங்க் ஆஃப் ஏவும் நாட் ஈக்குவல் டு 3. 3 இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸு 3 இருக்குது, அதாவது இதுவும் 3 இருந்ததுன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன் ஆகிடும். ஆனால் இங்கே ஃபெயில் டு ஹாவ் யூனிக் சொல்யூஷன் சொன்னதுனால கண்டிப்பாக ரேங்க் 3 இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போது ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னா, ரேங்க் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 3னா அப்போ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரேங்க், டிடர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0, நாட் ஈக்குவல் டு 3னா கண்டிப்பாக டிடர்மினன்ட் ஏ வேல்யூ ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கணும். ஒருவேளை ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3னா டிடர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னு வந்துடணும். இங்கே நாட் ஈக்குவல் டு 3னு வந்ததுனால டிடர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. இங்கே ஏன்றது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸு, அப்போ இதனோட வேல்யூ ஈக்குவல் டு 0 பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாம்டா வேல்யூ கிடச்சிரும். ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூஸ் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே ஈக்குவல் டு 0 பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக லாம்டா வேல்யூ கிடச்சிரும். டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு 3 ப்ளஸ் 3. ஸோ ஃபஸ்ட்டு காலமும் ஃபஸ்ட் ரோ டெலீட் பண்ணிட்டிங்கன்னா மீதி இருக்கிறது 1, 1, 2 மைனஸ் லாம்டா. இங்கே மைனஸ் ஆஃப் -1. ஸோ -1 எதில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் இருக்குது, அதை டெலீட் பண்ணிட்டிங்கன்னா 2, 1, 1 மைனஸ் லாம்டா வந்துடும். இங்கே நெக்ஸ்ட்டு லாம்டா ப்ளஸ் லாம்டா. ஸோ ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், அப்போ 2, 1, 1, 2. ஸோ 3 × 1 × -λ -λ −2 × 1 2 −−+1 2 × −λ −2λ −1 × 1 1 லாம்டா 2 × 2 4 −1 × 1 1 =0 3 × −λ −3λ 3 × −2 −6 1 × −2λ −2λ 1 × −1 −1 +λ 4 − 1 3. இப்போ நெக்ஸ்ட்டு −3λ −2λ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா −5λ −6 −1 −7 +λ இன்ட்டு 3 3λ =0 −3λ +3λ −2λ −2λ −7 =0 −7 அந்த பக்கம் போச்சுன்னா +7 ஸோ −2λ =7 −2 மல்டிப்ளேஷன் இருக்குது இந்த சைட் போச்சுன்னா டிவிஷன் லாம்டா ஈக்குவல் டு 7/-2 அது கரெக்டாக இருக்கலாம். தெர்ஃபோர் லாம்டா ஈக்குவல் டு −7/2. ஸோ லாம்டா வேல்யூ −7/2 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது யூனிக் சொல்யூஷனாக இருக்க முடியாது. லாம்டா ஈக்குவல் டு −7/2 இருந்துச்சுன்னா இங்கே டிடர்மினன்ட் ஏ வேல்யூ 0 ஆகிடும். டிடர்மினன்ட் ஏ வேல்யூ 0 ஆகிடுச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3 இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது.
இது நீங்கள் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட்லையும் போடலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணி போடுங்க. நான் டெர்மண்ட்டு ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டு கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கேயும் ரேங்க் தான் யூஸ் பண்ணுறோம். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள்.